ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் கேம் பிளே வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி கேம் ப்ளே பண்ணுறதுல ஒரு ரெண்டு மித்த ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைனோசரை வச்சு தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த ஒரு மித்து ட்ரை பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் என்ன தான் சுட்டாலும் டெத்தே ஆகாது, எப்படா டெத் ஆகாது அப்படிங்கிறத வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கன்னா, நம்ம டைனோசரை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டார் ஆகிடுச்சு, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சா, அதனால் போலீஸாக வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவங்களாம் ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு தடையலாம். டே, யாரா நீ, இப்போ குறுக்க வந்துட்டாங்க. சரி, இவனையும் நம்ம கையில் ஒரு லான்ச்சர் இருக்குது, அதை வச்சு அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டைனோசர் வர வச்சுக்கலாம். சீட்டு போட்டு குட்டி டைனோசர் தான் வர வைக்க போகிறோம். 50-50 அப்படின்னு போட்டிங்கனா நம்மளோட குட்டி டைனோசர் வந்துடும். ஓகே, வந்துட்டான்டாட்டே, எப்படா இருக்கா. சரி ஓகே, இவனை தான் நம்மளை சுட்டு தள்ள போகிறோம். அது பார்த்தீங்கன்னா, டைனோசர் ஹெட்டில் என்ன தான் சுட்டாலும் டைனோசருக்கு ஒன்றுமே ஆகாது. அதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். பாருங்கன்னா, இந்த ஒரு மித்து பாருங்கள், டைனோசர் ஹெட்டில் என்ன சுட்டாலுமே டெத்தே ஆகாதான். சரி, அதான் நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சரி, ஏகே கனில் சுட்டாதான் டெத் ஆகாது. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச்சர் வச்சு சுட்டு பார்க்கலாம், அப்படியே டெத் ஆகுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏகேயில் என்ன தான் சுட்டாலும் டெத்தே ஆகலை. சரி ஓகே, நானும் ஏகப்பட்ட புல்லட்டு தலையில் சுட்டுட்டேன். சரி ஓகே, எதுவுமே ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உடம்புல தான் சுட்டேன், செத்து போயிட்டான் உடனே. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த குட்டி டைனசர் வர வச்சுக்கலாம். வர வச்சுட்டு 50-50 அப்படின்னு போட்டதுக்கப்புறம் நம்மளோட குட்டி டைனசர் வந்துடும். இப்போ நம்ம லான்ச்சரை மாற்றி அப்புறம் சுட்டு பார்க்கலாம். இப்போ ஹெட்டில் தான் சுட போகிறோம். பாருங்களேன், எட்டில் சுட்டோனே லான்ச்சரில் சுட்டுமே ஒன்றுமே ஆகலை. அவ்வளோ பயங்கரமான ஒரு டைனோசருக்கு தலையில் சுட்டால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இந்த மித்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி பாருங்கள், இந்த ஒரு மித்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான எட்டில் தான் சுடுறேன். ஓகே, வேற எங்கேயாவது போகுதா புல்லட் அப்படின்னு நானும் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் மட்டும் தான் மிஸ் ஆச்சு, மித்த புல்லட் எல்லாமே தலையில் தான் விழுந்துச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா டைனோசருக்கு ஒன்றுமே ஆகலடே. எப்பட்றா இங்கே ஒரு மித்தை பாருங்களேன், நான் கரெக்டாக தாங்க சுட்டேன். இப்போ பாருங்கள், எட்டில் சுட்டேன், இப்போ பாருங்கள் உடம்புல சுட போகிறேன். ஓகே, மிஸ் ஆகிடுச்சு, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரே ஒரு லான்ச்சர் சுட்டானே டைனோசர் செத்து போயிட்டான். இந்த மித்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு தூரத்தில் ஒருத்தன் வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இங்கேருந்தே நம்ம சுட்டுருவோம். அடிட்டு போலீஸ் வரல, அது வேற யாரும். சரி ஓகே, மித்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, அந்த ஸ்டார் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பைக் வர வச்சுப்போம். இந்த பைக் எதுக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்கில் ட்ரை பண்ண போகிறதுல மித்து ஹெலிகாப்டர் பறக்க வைக்க தான் போகிறோம். அது எப்படா ஹெலிகாப்டர்னா பறக்க தான்டா போகுது, அது அதை ஏன்டா பறக்க வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமாக பறக்க வைக்க போகிறோம். ஹெலிகாப்டர் லான்ச்சரை வச்சு சுட்டோன்னே ஹெலிகாப்டர் வேகமாக மேலே போகும். சரி ஓகே, ஹெலிகாப்டருக்கு ஒன்றுமே ஆகாதானா. சரி ஓகே, அதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மித்து பார்த்திங்கன்னா மேலே இப்போ ஹைட்டாக பறந்துச்சுன்னா ஹெலிகாப்டர் அதே மாதிரியே ஏகப்பட்ட ஹெலிகாப்டரை வர வச்சுக்கலாம். ஒரு நிறைய ஹெலிகாப்டரை வர வச்சு படத்தில் வர மாதிரி அப்படியே ஒரே ஒரு லான்ச்சரை சுட்டால் ஏகப்பட்ட எல்லா ஹெலிகாப்டருமே அப்படியே பறந்து வெடிக்குதா அப்படிங்கிறது தான் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துப்போம். சரி ஓகே, ஹெலிகாப்டரில் அப்படியே கலர் மாறுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, இன்னும் என்ன தான் பண்ணணும், கலர் மாறவே மாட்டேங்குது. சரி, இந்த ஒரு ஹெலிகாப்டர் பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்கும் போல். சரி ஓகே, ஜிடிஐயில் ஃபைவ்ல வர அப்படியே அதே மாதிரியே இருக்குங்க இந்த ஒரு ஹெலிகாப்டரும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பைக்கு அப்படியே பைக்கை சுட்டோன்னே பார்த்தீங்கன்னா பைக் ஹைட்டாகவே போகல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹெலிகாப்டர் சுடுறேன், எவ்வளோ ஹைட்டாக போச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வரலடே. எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மித்து தாங்க, இந்த ஒரு மித்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஒரு மித்தை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதனால் நான் ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் வர வச்சுக்க போகிறேன். பாருங்களா, இந்த அந்த இப்போ சுட்ட ஹெலிகாப்டர் இப்போ தான் வந்து லேண்ட் ஆகுது கீழே. பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு ஒன்றுமே ஆகாதானா. சரி ஓகே, அது கீழே விழுந்ததுனால நம்மளால் ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ண முடியாது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் வர வச்சுப்போம். ஒரு 8 ஹெலிகாப்டர்கிட்ட வர வச்சுக்கலாம். பக்கத்து பக்கத்தில் ஒரே லான்ச்சரில் பறக்குமா அப்படிங்கிறதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சரி ஓகே, இங்கே பாருங்கள், மூணு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஜோ தப்பாக வர வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மேலே ஹெலிகாப்டர் விழுந்துங்க பாருங்களா, மேலேயே பறக்குது. சரி ஓகே, கொஞ்சம் தள்ளி போய் இன்னும் வர வச்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே நிறைய ஹெலிகாப்டர் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வர வச்சுப்போம், இன்னொரு ஹெலிகாப்டர். ஓகே, இதுவும் பத்தாது. சரி, பக்கத்தில் போய் இன்னொரு ஹெலிகாப்டரையும் வர வச்சுப்போம். ஓகே, அப்போ தாங்க பறக்கும், மொத்தமாக பறந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். சரி, அதை தான் பறக்குதா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம். டெய்டி எப்படா வெளியே போகிறது, ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் அடைச்சி வச்சுருக்காங்களே. சரி ஓகே, நம்ம எப்படியாவது வெளியே போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா, தூரத்தில் ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான். டே இரா, இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டுருவோம். அதை பொண்ணு இந்த மாதிரி ஹெட்ஷாட் வாங்கிக்கா. ஓகே, தெரியாமல் சுட்டுட்டேன். சரி ஓகே, போலீஸ் ஸ்டார் வரல. சரி ஓகே, இப்போ போலீஸ் வரதுக்குள்ளே நம்ம டக்குன்னு எக்ஸ்பீரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லான்ச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றே ஒன்று தான் பறக்குது, இன்னும் ஒரு ஒரு ஹெலிகாப்டராக பறக்குது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லான்ச்சரில் எல்லா ஹெலிகாப்டரும் அப்படியே பறக்கலாம். ரெண்டு பறக்குதுங்க ஒரு லான்ச்சரில், அதுக்கு பக்கத்து பக்கத்தில் நிப்பாட்டலாம். சரி ஓகே, நான் பக்கத்து பக்கத்தில் தான் நிப்பாட்டினேன், இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. சரி ஓகே, இங்கே பாருங்கள், அங்கே போய் ஒரு ஹெலிகாப்டர் விழுந்துருச்சேன். சரி ஐயோ, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சிங்க. டேட்டே இப்போ யாரா நீ, குறுக்க வந்து என்ன சுட்டுருக்கான். ஏகே வச்சு நான் இன்ஃபினிட்டி சீட்டு போட்டிருக்கேன், அதனால் நம்மளை என்ன தான் சுட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த ஒரு அப்படியே காரியம் பறக்க வச்சிடலாம். ஹெலிகாப்டர் மொத்தமாக வச்சு பறக்கிற மாதிரி வேறு ஏதாவது வீடியோ இருந்தால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்மளை சுட்டுட்டு இருந்தவனை ஒரே ஒரு புல்லட் வச்சு அவனை பறக்க விட்டேன். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எவ்வளோ ஹைட்டாக பறக்குது.
இந்த ஒரு கேம்ல இது வேற லெவலா இருந்துச்சுங்க. லைட்டா சுட்டாலே ஹெலிகாப்டர் ஹைட்டா பறக்குது, ஆனா ஹெலிகாப்டருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் ஆகவே மாட்டேங்குது. ஓகே, நம்ம போலீஸ் நம்மள ஏகேல சுடுறான், சரி நம்ம பிஸ்டலை வச்சு சுடுவான். டே இந்த வாங்கி ரத்தே, டேய் யாருக்கிட்ட டே டே இடுறா பக்கத்தில் இன்னொரு பிஸ்டலை வச்சு நானும் சுட்டுக்கிட்டே இருக்கேன், டெத்தே ஆக மாட்டான். டே சரி ஓகே, நான் அப்புறம் கண்டை மாற்றிட்டேன், நானும் ஏகே வாடா வச்சுக்கலாம் ஒன் விஸ் ஒன் போடு, எப்படியும் இவனை ஹெட் ஷாட் அடிக்க முடியல. சரி ஓகே, இந்த இடத்த விட்டு காலி போடுகிறோம், போலீஸ் கேஸ் அதிகமாகிடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அயபுசா வர வச்சுக்கலாம். சரி ஓகே டே இடுறா சுற்றுறா நான் போய்க்கிறேன், நம்மளோட அயபுசா எடுத்து நம்ம அப்படியே வேறு இடத்துக்கு போயிடுவோம், இல்லைன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும். ஓகே இப்போ எஸ் ஆகிட்டேன் ஒரு வழியாக. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சேலஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.